Hello everyone, it's Ayita milan the developer, streamer, engineer. Okay. ஃப்ரீலான்சர் ஃபைவரை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடும் டியூட்டோரியல்ஸ் போட்டுட்டும் டிப்ஸ் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ரிவ்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எனக்கு வந்து ஃபைவ்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ் இருக்கு அதில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரேட்டிங்ஸ் கிடையாது பட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரேட்டிங்ஸ் இருக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரேட்டிங்ஸ்ல ஹண்ட்ரட் அண்ட் டூ ரேட்டிங்ஸ் வந்து ஃபைவ் ஸ்டார் நினைக்கிறேன் ஒரு மூணு ரேட்டிங்ஸ் வந்து ஃபைவ் ஸ்டார் கிடையாது அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு கிளையண்ட் வந்து தெரியாம கை ரைட் பட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு கிளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட கம்யூனிட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க அவங்களோட இன்டர்நெட் ரொம்ப கொடுமா இருந்துச்சு என்னோட இன்டர்நெட் அந்த டைமில் ஹண்ட்ரட் எம்பிஎஸ் இருந்துச்சு அவங்களோட ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த ரிவியூ தான் அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான் பட் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருந்தால் அதனால் நான் அவனுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ பேசிக்கலாம் அந்த ப்ராப்ளம் அவங்க மேலே இருந்துச்சு அது நம்மளால் ஒன்று பண்ண முடியாது ஓகே அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு கிளைண்ட் ஐ மீன் லைக் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்ம ஃபைவரிலேயும் போட்டிருந்தோம் எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டாக பண்ணதுக்கப்புறமும் அவங்களோட ஸ்கோப்பு அவங்களோட ஸ்கோப்பை தாண்டி ஒர்க் பண்ணதுக்கப்புறமும் அவங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணதுக்கப்புறமும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீஷன் கொடுத்துருந்தாங்க அதுவும் நிறைய பொய்யான சில விஷயங்களை கிளைம் பண்ணியிருந்தாங்க நான் ஒன்று ஹெல்ப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஸோ அதுக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் கவுண்டருக்கு வந்து நானும் அவங்களோட ப்ரொஃபைலை வந்து இது பண்ண அவங்களுக்கு ப்ரொஃபைல ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்தேன் பட் அவங்க பண்ண ரிவ்யூவுக்கு வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இப்படிலாம் நான் நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு எக்ஸாக்டாக இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு ஸோ என்னோட மொத்தமாக நான் வந்து நிறைய கிளைம்ஸ் கூட ஒர்க் பண்ணுறேன்ல மோஸ்ட்டாக ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் தான் இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து டிப் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்காக நடக்குது எப்படி நடக்குது தான் ஷேர் பண்ண போறேன் ஓகே ஃபைன் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அப்போ நீங்க எடுத்துக்கிறேன் ஆர்டரே கேன்சல் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா இல்லை நான் நிறைய ஆர்டர்ஸ் கேன்சல் பண்ணியிருக்கேன் டுவெண்ட்டி டாலர் ஆர்டர் டென் டாலர் ஆர்டர் டூ ஹண்ட்ரட் டாலர் ஆர்டர் டூ தௌசண்ட் டாலர் ஆர்டர்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேன்சல் பண்ணிருக்கேன் மெயினாக இதனால கேன்சல் பண்ண ஒரு 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 கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டைம் வந்து சிலர் வந்து அவங்க தான் பெரியாளுங்கிற மாதிரி காட்டத்துக்காக நிறைய சம்பவங்களை பண்ணுவாங்க ஒவ்வொரு சீன் போகிற மாதிரி நம்மள வந்து மதிக்காத மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க அது பார்க்கும்போது தெரியும் இந்தது இதுக்கு மேலே ஆகி நம்ம ஃபியூ ஃபியூச்சர்ல இவங்க நல்லா பே பண்றாங்க பட் ஃபியூச்சர்ல உங்க கூட ஒர்க் பண்ணாலும் ரொம்பவே நல்லா போகாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன் ஸ்பாட்ல சொன்னேன் இல்லை இது நடக்கிற மாதிரி தெரியல நீங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க எனக்கு நெகட்டிவ் ரெபிடேஷன் வந்தாலும் பரவாயில்ல டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சில பேருக்கு ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சில டைம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாள் ஆகி ரிப் ஐ மீன் லைக் பண்ண மாட்டாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நான் மேனல் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டரை கேன்சல் பண்ணும் மாதிரி ஆடரை கேன்சல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா சிலருக்கு வந்து நம்ம ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம் அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்களாக இருக்குமே என்ன மாதிரி சொல்கிறதுக்கு கிட்ட வந்து ஒர்க்கு நம்ம வந்து ஒரு நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்துக்கு வந்திருப்பாங்க நம்ம கிட்ட ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பாங்க அந்த ஒர்க்கு நமக்கு தெரியும் நம்ம ஒர்க்கு பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியும் பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நீ காசு வச்சுக்க பிரச்சனை இல்லை வந்து டைம் எடுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலை நான் பேமெண்ட் வாங்க மாட்டேன் ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன் ரீஃபண்ட் பண்ணேன் எனக்கு நெகட்டிவ் ரெபுடேஷன் தான் வரும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் ரீஃபண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி நடக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் நிறைய நிறையா கேன்சல் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டின் ப்ளஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் ஓகே இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ நம்ம மெயினான விஷயங்கள் இருக்கிறோம் ஃபைவரில் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நிறைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் கிளைண்ட்ஸ் கூட வந்து ஒரு ஐ மீன் லைக் ரெக்கரிங் கிளைண்ட்ஸ் அது ரீ வந்து பிடிக்கணும் அப்படின்னா என்ன இப்போ ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கிளைண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிக்கோங்க அந்த கிளைண்ட் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்க ரெக்குயர்மெண்ட் சில கிளைண்ட்ஸ் நாங்கள் மாதம் ஒவ்வொரு வாரத்துக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கிட்ட கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு வாரமாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்னு கொடுத்துட்டு வருவாங்க ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கிளைண்ட் கூட நீங்கள் பத்து வாரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து வாரத்துக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருவாங்க நீ நீங்கள் ஒருமே ஒன்றுமே பண்ணலாம் சும்மா நீங்கள் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா போதும் அவங்க அடுத்த வாரம் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இது பண்ண அமைக்க இது ஒரு ஈஸியஸ்ட் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு நிறைய ரெக்கோயரிங் ஐ மீன் கிரியாக இருக்கிறேன் க்ளைம் இருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் நிறைய அதுலட்ஸாக இருந்தாலும் சரி ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பண்ணுற அத்தலெட்ஸ் என்ன இருக்கும்னா சிக்ஸ் பேக்ஸ் இருக்கும் அவங்க ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக்ஸ் ஏற்றணும்னு ஏற்றனது கிடையாது பட் அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கறதுனால ஃபுட்பால் ஆடுறதுனாலையும் இல்லையே வந்து அதில்ட்ஸ் பண்ணுறதுனாலயும் என்னன்னா அவங்களுக்கு பை டீஃபால்ட்டாகவே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இருக்கும் டிசிப்ளினாக இருப்பாங்க இந்த மாதிரி ஃபைவரை வரைக்கும் நீங்க காசு சம்பாதிக்கிறதோ இல்லை நீங்கள் வந்து நிறைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸையோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இதெல்லாம் வரவே செய்யாது கிட்டத்தட்ட யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு ஒன் மில்லியன் லைக்ஸ் இல்லை ஒன் மில்லியன் வியூஸ் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா ஃபைவரில் ஒரு கிளையன்ட்றாங்கன்னா அந்த கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணணும் அண்ட் நீங்கள் அவ்வளோ அவங்க ஐ மீன் லைக் அந்த கிளைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் ஆட்டோமெட்டிக்காக கிடைக்கும் டிப்பும் கிடைக்கும் அந்த கிளையண்டை வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க வந்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை கிளியராக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லணும் ஐ மீன் லைக் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கல ஒரு ஐமில்லைக்கு ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் ஆர்டர்ஸ் முடிச்சிருக்கேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ரிவ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நிறைய கிளம்ப்ஸ் என்ன மாட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிவியூ கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க பட் ரிவ்வூ கொடுக்க மாட்டாங்க அவங்க அவங்ககிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்ஸ் பண்ணி ரிவ்யூ கொடுங்க ரிவ்யூ கொடுங்க ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லக்கூடாது ரீசன் இருக்குது நீங்கள் ரிவ்யூ கொடுக்க சொல் ஐ மீன் லைக் அவங்க உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலனாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களோட ப்ரொஃபைல் எந்த ஒரு ரேட்டிங்ஸும் வராது பட் நீங்கள் ஃபோர் ஃபோர்ஸ் பண்ணதுனால அவங்க வந்துருந்துட்டு ஒரு த்ரீ பாயிண்ட் சம்திங் ரேட்டிங்ஸும் ஏதோ கொடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு ப்ரொஃபைல பேடாக இருக்கும் ரிவ்யூ கொடுக்காம போகிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அதாவது பேட் ரெப்யூட்டேஷன் பேட் ரிவ்யூக்கு பதிலாக ரிவ்யூ கொடுக்காமல் போகிறது நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டரில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குது இன்னொரு ஆடரில் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்குன்னா ஆவரேஜாக வரும்போது டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வரும் மீன் லேக் உங்களோட ப்ரொஃபைல் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க சோ விச் நான் என்ன வரேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒன்று ரெண்டு மூணு லோ ரேட்டிங்ஸாக உள்ள எனது ரிவ்யூஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் நிறைய ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை டாமினேட் பண்ணி உங்களோட ஆவரேஜாக உங்களோட ப்ரொஃபைல பார்க்கும்போது ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ ஐ மீன் லைக் வந்து அக்குமலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி இதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணணும் என்ன பேட்டர்ன் என்னன்னா புரியலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கிளைண்ட் இருக்காங்க திரும்ப என்னோட கிளைண்ட் கிட்ட புதுசாக வர நான் மோஸ்ட் மோஸ்ட் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் என்ன கேட்பேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒர்க் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற நான் பாரு அவங்க கிட்ட கேட்பேன் ஐ மீன் லைக் வந்து நீங்கள் எங்கிட்ட தான் தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லி அவங்க கிட்ட கேட்பேன் ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க ஓகே நீ பேசுகிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த இந்த விஷயங்கள் நான் இது பண்ணால் நல்லா இருக்கும் முதல்ல எங்கிட்ட நிறைய கிளைன்ஸ் என்ன சொல்லுவாங்க உன்னோட கேமரா ஆன் பண்ணல ஆன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளைன்ஸ் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் நான் என்ன பண்ணுறேன் கேமரா ஆன் பண்ணி வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரீசெண்டாக ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா புதுசாக வர கிளைண்ட் கிட்ட என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு என்னது கொஞ்சம் இதாக பட்டுச்சு உங்களோட லாங்குவேஜ் உள்ள ஆக்சென்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பேசுகிற வால்யூமாக இருக்கலாம் இல்லை உங்களோட சவுண்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பேசுகிற கிராமட்டிக்கல் இங்கிலீஷாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அண்ட் அவங்க கிட்ட நீங்கள் ஜெனியாக கேட்கலாம் ஐ மீன் எத்தனை ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க நீங்கள் கேட்டு பார்க்கலாம் ஐ மீன் இப்போ நீங்கள் ரேட் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஓகே இப்போ நீங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் தான் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க நான் என்ன பண்ணால் நீங்கள் அந்த ஃபைவ் ஸ்டார் கொடுப்பீங்க நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு பாருங்க ஏன்னா நான் இது வரைக்கும் அப்படி பண்ணது கிடையாது ஏன்னா வந்து நான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெப்பியூட்டேஷன் ரேட்டிங்ஸ்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன பொறுத்தவரை அந்த கிளைண்ட் சாட்டிஃபை ஆகிறாங்களான்னு பார்ப்பேன் அண்ட் எனக்கு தெரியும் அந்த கிளைண்ட் வந்து சாட்டிஃபை ஆகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அண்ட் இது அந்த ரெண்டு மூணு ரேட்டிங்ஸ் வந்து எனக்கு கம்மியாக விழுந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒருத்தவங்க ஆக்சிடென்டலாக கொடுத்தாங்க அதை விட்டுரும் மிச்சம் ரெண்டு பேருக்கு எனக்கு கிளியராக தெரியும் இது இன்னைக்கு சம்பவம் நடக்குங்கிற மாதிரி தெரிஞ்சு தான் நான் ஐ மீன் போனேன் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு இதுலேயுமே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எனக்கு இந்த ஐமீனுக்கு சில ஜென்யூனான நல்லவங்களும் இருப்பாங்க அதாவது நேர்மையான வில்லன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க உன்னோட சர்வீஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆர் மேபி வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்க மாட்டாங்க பட் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பே பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும் ஐ மீன் எனக்கு ஒரு கிளைண்ட் நான் பார்த்துக்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு விஷயத்துக்காக வந்தாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ண தான் செஞ்சேன் பட் தெரியல அவங்களுக்கு அது வந்து பிடிக்கல அப்படிங்கிற பண்ணாங்க அது ஏன்னா எனக்கு தெரியவில்லை பட் அவங்களோட மைண்ட் செட் ஒருவேளை அவங்க நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு ஸோ அந்த கிளைண்ட் என்ன சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு நெகட்டிவ் ரெப்பூட்டேஷன் கொடுக்க மாட்டேன் பரவாயில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கோங்க சார் ஆர்டர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஆர்டர்ஸ்ல வந்து டூ ஆர் த்ரீ டேஸில் ஆட்டோமெட்டிக்காக க்ளோஸ் ஆகும் அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணலாம் ஆர்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் கன்ஃபர்மா ரிவ்யூ கொடுக்கணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஸோ தட்ஸ் யூ ஹவ் டு டேக் டு அக்கௌண்ட் சார் விதாட் பீங் சார் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணலாம் இட்ஸ் பை ஃப்ரம் ஐ தம்ளன் பாய் ஹெஃபன் அண்ட் டேக் கேர் பாய்